தூத்துக்குடியில் பள்ளி மாணவர் தாக்கப்பட்டது தொடர்பாக பெற்றோருக்கு வந்த செல்போன் அழைப்புக்கு பின்னரே ஆசிரியர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தலைமை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளம் அருகே கீழ நம்பிபுரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் கடந்த 21ஆம் தேதி மாணவரை தாக்கியதாக கூறி உறவினர்கள் ஆசிரியர்களை தாக்கினர். இது தொடர்பாக மாணவரின் பெற்றோரான சிவலிங்கம், மாரிச்செல்வி மற்றும் அவரது தந்தை முனியசாமி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மாரிச்செல்வி மட்டும் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் விளாத்திக்குளம் அருகே பள்ளி தலைமை ஆசிரியர் குருவம்மாள் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மாணவரின் உறவினர்கள் முதலில் நன்றாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் செல்போன் அழைப்பிற்கு பிறகுதான் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவித்துள்ள அவர், அந்த மர்மநபர் யார் என காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ஆசிரியர் பாரதியிடம் பிடுங்கிய செல்போனை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் எனவும் தங்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் பள்ளி தலைமை ஆசிரியர் குருவம்மாள் வலியுறுத்தியுள்ளார். ஒரு செல்போன் கால் வந்த உடனே ஒரு அதாவது 2 ஸ்டெப் பின்னாடி தான் போனாரு. போய் பேசின உடனே வந்த உடனே என்னையும் சாரையும் அப்படியே கன்னத்திலே சப்பு சப்புன்னு அடிச்சாங்க. அதனால அந்த செல்போன்ல பேசினது யாரு அவங்களையும் சேர்த்து என்ன செய்யணும், கைது பண்ணணும். அந்த விசாரணைக்கு அந்த செல்போன் நபர் யாருன்னு கொண்டு வரணும். மாரிச்செல்வி அவங்க கைது பண்ணலாம், கண்டிப்பாக அவங்களையும் கைது பண்ணணும். சார் அப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது சார் செல்லையும் அவங்க பிடுங்கிட்டு போய் சுவிட்சாக பண்ணிட்டாங்க. சாருடைய செல்லையும் எங்களுக்கு இந்த 4 பேரையுமே எங்களுக்கு கண்டிப்பாக கைது பண்ணணும். அந்த மாரிச்செல்வி கைது பண்ணால் தான் எங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கும். நானும் அந்த ஊரில் போய் என்னுடைய ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்ய முடியும்.